ஓம் சாந்தி. 20/1/2022 இன்றைய சோமான். நான் நல்ல உணர்வுகள் நிறைந்த ஆத்மா. இதனுடைய விளக்கம் பார்ப்போம். வாழ்க்கையில் பறக்கும் கலை மற்றும் இறங்கும் கலைக்கான ஆதாரம் இரு விஷயங்கள் இருக்கின்றன. உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகள். அனைவர் மீது நன்மை செய்யும் உணர்வு, அன்பு, ஒத்துழைப்பு தரக்கூடிய உணர்வு, தைரியம் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய உணர்வு, ஆத்மீக சொரூபத்தின் உணர்வு மற்றும் தன்னுடையவர் என்ற உணர்வுகள் தான் நல்ல பாவனையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உணர்வுகள் உடையவர்களால் தான் அவ்யக்த நிலையில் நிலைத்திருக்க முடியும். ஒருவேளை இதற்கு எதிராக உணர்வுகள் இருந்தால் உடல் ரீதியான உணர்ச்சிகள் தனது பக்கம் ஈர்க்க செய்கிறது. அனைத்து தடைகளுக்கும் மூல காரணம் விபரீதமான உணர்வுகள் தான் ஆகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் தந்தை பொழுதுபோக்கு என்பதை பற்றி விளக்கமாக கூறுகின்றார். பார்ப்போம். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது எந்த ஒரு ஆர்வம், அதாவது பொழுதுபோக்கு கொண்டிருக்க வேண்டும், எந்த விஷயங்களுடன் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று கேட்கிறார். அதே போலத்தான் தந்தை கூறுகின்றார். ஒரு தந்தையிடம் இருந்து முழு ஆஸ்தி பெறுவதற்கான பொழுதுபோக்கு அப்படிப்பட்ட ஆர்வம் கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு அநேக விதமான பொழுதுபோக்குகள் இருக்கின்றன. நீங்கள் அவை அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். நீங்கள் இறைவனின் குழந்தைகளாகி உள்ளீர்கள். தந்தையுடன் திரும்பி செல்ல வேண்டும். எனவே இந்த சரீரத்திற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் மறந்துவிட வேண்டும். வயிற்றுக்கு சிறிது உணவு ஊட்ட வேண்டும் மற்றும் புத்தியை புது உலகத்தில் ஈடுபடுத்த வேண்டும். மேலும் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இப்பொழுது 5 விகாரங்களின் நோய் அரைக்கல்பமாக பிடித்துள்ளது. இவற்றினால் மனிதர்கள் அஜாமியல் போன்ற பாவ ஆத்மாக்களாகி விடுகிறார்கள். அப்பேற்பட்ட உலகத்தில் இப்பொழுது சிறிது நாட்களே மீதம் உள்ளது. இந்த வியாதிகள் விடுபட்டு விட்டது போலவே தான் உலகம் இந்த விஷயங்களை அறியாமல் இருக்கிறது. ஏனெனில் அசுர புத்தி உடையவர்கள் போல இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். இந்த விஷயங்களுடன் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இவை ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. இவையெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். இதில் பயப்படுவதற்கான எந்த விஷயம் கிடையாது. இனி சிறிது நேரம்தான் இருக்கிறது. இப்பொழுது நமக்கு பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கான பொழுதுபோக்கு இருக்கிறது. மனிதர்களிடம் அநேக விதமான பொழுதுபோக்குகள் இருக்கும். இங்கு எந்த ஒரு பொழுதுபோக்கும் உங்களுக்கு கிடையாது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 20/1/2022 முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, அரைக்கல்பமாக பீடிக்கப்பட்டிருந்த 5 விகாரங்களின் வியாதி இப்பொழுது விடுபட்டு விட்டது. எனவே அளவற்ற மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது எந்த ஒரு ஆர்வம், அதாவது பொழுதுபோக்கு கொண்டிருக்க வேண்டும், எந்த விஷயங்களுடன் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை? பதில்: ஒரு தந்தையிடம் இருந்து முழு ஆஸ்தி பெறுவதற்கான பொழுதுபோக்கு ஆர்வம் கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு அநேக விதமான பொழுதுபோக்குகள் இருக்கின்றன. நீங்கள் அவை அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். நீங்கள் இறைவனின் குழந்தைகளாகிய உள்ளீர்கள். தந்தையுடன் திரும்பி செல்ல வேண்டும். எனவே இந்த சரீரத்திற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் மறந்துவிட வேண்டும். வயிற்றுக்கு சிறிது உணவு ஊட்ட வேண்டும் மற்றும் புத்தியை புது உலகத்தில் ஈடுபடுத்த வேண்டும். பாடல்: யாருடைய துணைவன் பகவானோ? ஓம் சாந்தி. யாரெல்லாம் நெருங்கிய மகாவீர் ஆடாத அசையாத குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மனதில் அநேக விதமான புயல்கள் வரும். மேலும் விபத்துக்கள், நோய்கள் ஆகியவையும் வரும் என்பதை புரிந்திருப்பார்கள். ஏனெனில் இப்பொழுது கடைசி நேரத்தின் பகட்டு ஆகும். மாயை நன்றாக உலுக்கிவிடும். யார் பக்குவமான நிச்சய புத்தி உடையவர்களோ அவர்களுக்கு சரீரத்தின் கணக்கு வழக்கு கூட முடிந்து போகும் என்பது தெரிந்திருக்கும்.
எப்பொழுதாவது வியாதியிலிருந்து விடுபடுவதற்கான நேரம் வரும்பொழுது குஷி ஏற்படுகிறது. இப்பொழுது நாம் இந்த நோயிலிருந்து விடுபடப் போகிறோம், இனி மீதம் ஒரு சில நாட்களே உள்ளன என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆகவே தந்தை கூறுகின்றார், நாம் இப்பொழுதே திரும்பி செல்ல வேண்டும். எப்படி நாடகத்தில் இன்னும் சிறிது நேரம் உள்ளது, பிறகு நாம் வீடு திரும்புவோம் என்பது நடிகர்களுக்கு தெரிய வந்து விடுகிறது. கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள், உங்களுடைய எல்லையில்லாத கடிகாரம் இது கடைசி பிறவி ஆகும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மேலும் தந்தை கூறுகின்றார், யார் இல்லற விவகாரங்கள் இருந்தபடியே சேவை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் இங்கு இருப்பவர்களை விட நல்ல பதவி அடைய முடியும். அவர்கள் மிகவுமே வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. கூட இருப்பதால் சிறிது நன்மை ஏற்படுகிறது. அவ்வளவே, மேகங்கள் கடலிடம் வந்தன, நிரம்பியது, பின் மழை பொழியச் சென்று விட்டன. இப்பொழுது நீங்கள் போர்க்களத்தில் உள்ளீர்கள். தந்தையின் அறிமுகம் கொடுப்பது உங்களை பொறுத்தவரை ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்பொழுது மாயையின் புயல்கள் அதிகமாக வீசும், பிறகு மாயையின் புயல்கள் வந்துவிடும் பொழுது களைப்படையவும் செய்து விடுகிறது. விரும்பாவிடனும் புயல்கள் வந்து விடுகிறது. இந்த இறைவனிடம் இருந்து கிடைக்கின்ற சுகம், ஈஸ்வரிய சுகம் மிகவும் உயர்ந்ததாகும். பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது. கடவுளை, காட்பாதரை, சர்வவியாபி என்று எங்கும் நிறைந்தவர் என்று கூறுவார்களா என்ன? அவர் தந்தை ஆவார் அல்லவா? பரம்பித பரமாத்மாவுடன் உங்களுக்கு என்ன சம்பந்தம் உள்ளது என்றே நாங்கள் எழுதுகிறோம். பரம்பிதா என்று கூறுகிறோம் என்றால் அவசியம் தந்தையாகிறார் அல்லவா? தந்தை எப்படி சர்வவியாபியாக இருக்க முடியும்? தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க வேண்டியுள்ளது. வரதானம் விபரீதமான பாதகமான உணர்வுகளை அழித்துவிட்டு அவ்யக்த நிலையை அனுபவம் செய்யக்கூடிய நல்ல உணர்வுகள் நிறைந்தவராக ஸ்லோகன். சர்வசக்திவான் பாபா யாருடன் இருக்கின்றாரோ மாயா அவர்களுக்கு முன்னால் பேப்பர் புலி, அதாவது பேப்பர் டைகர், காகித புலியாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் போர்க்களத்தில் உள்ளீர்கள். தந்தையின் அறிமுகம் கொடுப்பது உங்களை பொறுத்தவரை ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. யாரெல்லாம் நல்ல நல்ல குழந்தைகளாக இருக்கிறார்களோ இப்பொழுது இந்த பழைய உலகம் முடியப் போகிறது. ஆகவே இந்த பழைய உடல் என்ற சட்டையை விட வேண்டும், பிறகு புதிதாக வேறு பாகத்தை ஏற்று நடிப்போம். இப்பொழுது உங்களுடைய புத்தி விசாலமானதாக ஆகியுள்ளது, எனவே இந்த பழைய சட்டையை விட வேண்டும். பிறகு 84 பிறவிகள் புது புது உடல் என்ற சட்டை கிடைக்கும். இது புத்தியில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரணியில் தந்தை மாயையின் புயலை பற்றி சொல்லி இருக்கிறார், அதனுடைய விரிவாக்கம் பார்ப்போம். கர்மம் செய்ய வேண்டும் என்று பாபா புரிய வைக்கிறார். கர்மக்ஷேத்திரத்தில் இருக்கின்றோம், காரியங்கள் ஆற்றத்தான் வேண்டும். பிறகு தங்களுடைய நினைவினுடைய சாட்டை அதிகரிக்க வேண்டும். இரவினுடைய நேரம் அதிகாலை நன்றாக இருக்கும். இதில் ஒன்று விடும் பொழுது, இதில் ஒன்றும் விடும் பொழுதும் களைப்படையும் செய்யக்கூடாது, களைப்பு ஏற்படக்கூடாது. விரும்பாவிடனும் புயல்கள் நிறைய வந்து விடுகின்றன, அவை களைப்படையை செய்ய வைக்கின்றன. தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் தலைப்புகள் பல ஏற்படுத்தி கொண்டு அதில் மூளை இன்னுமே பிஸியாக இருந்தால் மாயையின் புயல்கள் வருவது தானாகவே நின்றுவிடும். ஆகவே இது ஒரு சட்டமாகும். மாயை மிகவும் நிறைய சோதனை தாளை கொண்டு வரும், ஏனெனில் இப்பொழுது அதனுடைய ராஜ்யம் போக போக அதனுடைய வினை பயன் கூட நிறைய கிளப்பும் மாயை. அதற்காக பயப்படக்கூடாது. சரீரத்துக்கு ஏதாவது ஆகிறது என்றால் கூட அது நம்முடைய வினை பயன்தான். இந்த மூச்சு திணறி போகக்கூடாது, கடைசி சரீரமாகும், மீதம் சிறிது நேரம்தான் உள்ளது. இவ்வாறு நினைத்து குஷியில் இருக்கிறோம். நாடகத்தில் இந்த சமயம் நீங்கள் எல்லோரையும் விட அதிகமான பதவி உடையவர்களாவீர்கள்
ஏனெனில் பரம்பிதா பரமாத்மாவின் மடியை எடுத்துள்ளீர்கள். உங்களில் கூட யார் நல்ல முயற்சியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களை போன்ற சௌபாகியசாலி வேறு யாரும் இல்லை. இது ஈஸ்வரிய சுகம், மிகுந்த சுகம் தரக்கூடியதாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 21-2022 அவ்யக்த சமிச்சை பார்ப்போம். ஒற்றுமையாக கூட்டாக இருந்து சக்திசாலி வாயு மண்டலத்தை உருவாக்குவதற்கான பொறுப்பை உணர்ந்திடுங்கள். யாராவது ஸ்தூல பாவத்தில் அதிகமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அவருக்கு எதுவுமே கூறாமல் நீங்கள் அப்பேற்பட்ட அவ்யக்த அமைதியான ஸ்திதியை தாரணை செய்ய வேண்டும். அதனை அவர் குறிப்புணர்ந்து தானாகவே அமைதியாக ஆகிவிட வேண்டும். இதனால் வாயு மண்டலம் அவ்யக்தமானதாக ஆகிவிடும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஜனவரி மாதம் விசேஷ பயிற்சி பார்ப்போம். அன்பில் வைத்திருக்கும் நிலையை, லவ்லியின் ஸ்திதி அனுபவம் செய்யுங்கள். யாரிடம் அன்பு இருக்கிறதோ, அவர்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை தான் செய்வார்கள். எனவே பாபாவிற்கு குழந்தைகள் வருத்தப்படுவது பிடிப்பதில்லை. ஆகையால் ஒருபொழுதும் என்ன செய்வது அப்படிப்பட்ட விஷயமாக இருக்கிறது என்று சொல்லாதீர்கள். ஆகையால் அப்செட் ஆக இருக்கிறது, துக்கம் கவலை. அப்படி ஒருவேளை விஷயங்கள் துக்கம் நிறைந்ததாக இருக்கிறது என்றால் தனது மனநிலையை அப்செட்டாக வைத்து கொள்ள வேண்டாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 21-2022 சாக்கார முரளி ஞான சிந்தனை. சர்வசக்திவான் பாபா யாருடன் இருக்கின்றாரோ மாயா அவர்களுக்கு முன்னால் காகித புலியாகும். உடல் இல்லாத காரணத்தால் பாபாவை முழுமையாக நினைவு செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். இது புதிய பழக்கமாகும் அல்லவா? ஆத்மா பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும். அரைக்கல்பமாக ஒரு பொழுதும் நினைவு செய்யவில்லை. பரமாத்மா எங்கும் நிறைந்தவர் என்று கூறிவிடுகிறார்கள். புத்தி புது உலகத்தின் மீது ஈடுபட்டு உள்ளது. பாபாவிடம் யாராவது கேட்டார்கள் என்றால் பாபாவினால் கூற முடியும், உங்களுடைய நடத்தை எப்படி இருக்கிறது என்றால் நீங்கள் வெற்றி மாலையில் நெருக்கத்தில் வந்து விடுவீர்கள். அவ்வளவே. மேகங்கள் கடலிடம் வந்தன, நிரம்பியது, பின் மழை பொழிய சென்றுவிட்டன. நாடகத்தில் முதலிடை கடையை அறிந்து கொள்வது மிகவும் ஆனந்தமாகும். மாயையின் புயல் எப்பேற்பட்டது என்றால் ஏதாவது தலைகீழான தவறுகளை செய்ய வைத்து விடுகிறது. நல்ல நல்ல குழந்தைகளை கூட மாயை வென்று விடுகிறது. கர்மம் செய்யவே வேண்டும் என்று பாபா புரிய வைத்துள்ளார். தங்களுடைய நினைவினுடைய சார்ஜ் அதிகரிக்க வேண்டும். இரவினுடைய நேரம் நன்றாக இருக்கும். இதில் ஒன்றும் களைப்பு ஏற்படுவதில்லை. நாள் முழுவதும் அந்த நிலையில் இருக்க முடிவதில்லை. புயல்கள் வந்துவிடும் பொழுது களைப்படையவும் செய்து விடுகிறது. விரும்பாவிடனும் புயல்கள் வந்து விடுகின்றன, அவை களைப்படைய செய்யும். சரீரத்திற்கு ஏதாவது ஆகிறது என்றால் அது கூட வினை பயனாகும். மூச்சு திணறி போகக்கூடாது, கடைசி சரீரமாகும். மீதம் சிறிது நேரம் தான் உள்ளது. இவ்வாறு நினைத்து குஷியில் இருக்கிறோம். பிராமணர்கள் விழுந்து கொண்டும் ஏறிக்கொண்டும் இருக்கிறார்கள். குமாரிகள் பீஷ்ம பிதாக மகரை போல வென்றார்கள் எழுதப்பட்டுள்ளது. மாயை நன்றாக உலுக்கிவிடும். யார் பக்குவமான நிச்சய புத்தி உடையவர்களோ அவர்களுக்கு சரீரத்தின் கணக்கு வழக்கு கூட முடிந்து போகும் என்பது தெரிந்திருக்கும். எப்பொழுதாவது வியாதியிலிருந்து விடுபடுவதற்கான நேரம் வரும்பொழுது குஷி ஏற்படுகிறது. நாம் இந்த நோயிலிருந்து விடுபடப் போகிறோம். இனி மீதம் ஒரு சில நாட்களே உள்ளன என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். 5 விகாரங்களின் நோய் அரைக்கல்பமாக பீடித்துள்ளது. மனிதர்கள் அஜாமில் போன்ற பாவாத்மாக்கள் ஆகிவிடுகிறார்கள். ஓம் சாந்தி.